இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வசதியான போர்வைகள், சூடான ஸ்வெட் மற்றும் சூடான காப்பி ஆகியவற்றின் பருவம் காதல் கொண்டாட்டத்துக்கு சரியாக இருக்கும். உங்கள் கூட்டாளருடன் ஒரு போர்வையில் ஒன்றாக தூங்குவது உறவுக்கு இடையில் சில செயல்களில் ஈடுபடுவதற்கு உங்களை தூண்டும். ஒரே பிரச்சனை, அது மிகவும் குளிராக இருப்பது. அப்படி குளிர்ச்சியாக இருக்கும் போது கடைசியாக நீங்கள் செய்ய விரும்புவது உங்கள் ஆடைகளை கழற்றுவதாகும். குளிர்ந்த வானிலை உங்கள் மனநிலையை குறைத்து கொண்டிருந்தால் மறுபரிசீலனை செய்யுங்கள். உறவு உங்களை இறுதியில் சூடேற்றும் மற்றும் அமர்வுக்கு பிறகு வசதியாக தூங்குவது ஆரம்ப குளிர்ச்சியை மறக்க செய்யும். மேலும் குளிர்காலத்தில் உடலுறவு என்பது உங்கள் நெருக்கத்தை உயர்த்துவதோடு உங்கள் நேர்மறையான மனநிலையையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். இக்கட்டுரையில் குளிர்காலத்தில் உறவு கொள்வது ஏன் நல்லது என்பது பற்றி பார்ப்போம். பருவகால ஹார்மோன் மாற்றங்கள். மனித ஹார்மோன்கள் பருவ காலத்துக்கேற்ப அதிகரிக்கிறது. பெரும்பாலான பிட்யூட்டரி ஹார்மோன்கள் கோடையின் பிற்பகுதியில் உச்சம் பெறுகின்றன. மேலும் கீழ்நிலை புற உறுப்புகளிலிருந்து செயல்திறன் ஹார்மோன்கள் குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தில் உச்சமாகின்றன. பொதுவாக குளிர்காலம் உங்கள் உறவு ஆசைகளை தூண்டுகிறது. குளிர்கால உறவு எவ்வாறு முக்கியமானது? கடுமையான இந்த குளிர்காலம் காரணமாக உங்கள் துணையுடன் உங்கள் மனநிலையை அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் குளிர்காலத்தின் குளிர்ந்த இருட்டான நாட்கள் உறவை முற்றிலுமாக மாற்றக்கூடிய மனநிலையான சூழலை அமைகிறது. இது உடனடியாக உங்கள் மனநிலையை அதிகரிக்கும். இது உங்களுக்கு கோடைக்கால அதிர்வுகளை தருகிறது. சோம்பலை உணரும் நீங்கள் குளிர்காலத்தில் உற்சாகம் அடைவதை உணரலாம். எனவே குளிர்கால உறவை தேர்வு செய்ய இது ஒரு காரணம். நேர்மறை சிந்தனையை உருவாக்குகிறது. உறவு நேர்மறையான என்டோர்பின்கள் மற்றும் ஆக்சிடசின் ஆகியவற்றை வெளிப்படுகிறது. இது தம்பதிகளிடையே நெருக்கம் உணர்வை உருவாக்கும். உறவின் உராய்வு மூலம் உறவு ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது என்று ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இது உங்கள் நேர்மறையான சிந்தனையின் அளவை அதிகரிக்கிறது. மனச்சோர்வு அல்லது பதட்டத்தின் அறிகுறிகளை குறைக்கிறது. இந்த ஹார்மோன்கள் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவில் பாலியல் ஈர்ப்பு சமன்பாட்டை உருவாக்க உதவுகின்றன. பாலியல் ஈர்ப்பை அதிகரிக்கிறது. குளிர்காலத்தில் உடலுறவு கொள்வது உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் பருமனை கூடுதல் கலோரிகளை எரிக்க ஒரு சிறந்த நேரம். கலோரிகளை எரிக்கவும் உங்கள் உறவை உயிர்ப்போடு அப்படியே வைத்திருக்கவும் உங்களை பொருத்தமாக வைத்திருக்க இப்பருவ காலத்தில் உறவு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேலும் இது உங்களுக்கு உங்கள் கூட்டாளருக்கும் இடையிலான பாலியல் ஈர்ப்பை அதிகரிக்கிறது. நெருக்கத்தை அதிகரிக்கும் உறவில் குளிர்காலம் ஆச்சரியமாகவும் மிகவும் உதவியாகவும் இருக்கும். உங்கள் நெருக்கத்தை அதிகரிக்கும் குளிரை போக்க உடல் சூட்டை அதிகரிக்க அடிக்கடி உங்கள் துணையை கட்டியணைத்துக் கொள்ளுங்கள். சுகாதார நன்மைகளுடன் உங்கள் கூட்டாளருடன் வசதியாக இருப்பதற்கான கூடுதல் முயற்சியாக இந்த குளிர்காலத்தை மாற்றுங்கள். குளிர்கால உறவுக்கு செய்ய வேண்டியவை குளிர்காலத்தில் உறவு கொள்ள சில உதவி குறிப்புகளை பின்பற்றுவது. செயல்பாட்டில் மட்டுமே உங்களுக்கு உதவும். உறவில் ஈடுபடும் போது சாக்ஸ் அணிந்து கொள்ளலாம். உங்கள் கால் விரல்கள் குளிர்ச்சியாக இருந்தால் குறைவான புணர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. அது உங்கள் கால் விரல்களை வெப்பமாக்குகிறது. உங்கள் பாலியல் செயலில் போர்வைகளை சேர்ப்பது உங்களை மிகவும் சூடாக வைத்திருக்கும். மேலும் உறவு நிலைக்கு செல்லுங்கள். அதில் நிறைய கட்டிப்பிடிப்பதும் நெருக்கமாக இருப்பதும் அடங்கும். உடல் இணைப்பை வெப்பத்தை உணர்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு கோடைக்கால உணர்வை தரும். நன்றி.